ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நலம் தானா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு புடலங்காய் தயிர் பச்சடி செய்ய போறோம். தயிர் பச்சடினா புலாவு ரைஸ் மாதிரி உள்ளதுக்கு மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, எதுக்கு வேணுமாலும் தொட்டு சாப்பிடலாம். நல்ல டிஷ்ஷு. புது தினுசு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேலு வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், இதெல்லாம் ஒவ்வொரு பிஞ்ச் அளவுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்க கூட்டிக்கலாம். நான் ஒரு சின்ன புடலங்காய் ஒரு 150-200 இருக்கும் அந்த சைஸு புடலங்காய்க்கு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல வெந்தயத்தை போட்டுருணும், அதுதான் ஹார்டு மெட்டீரியல், அதனால் அது வந்து நல்லா வெடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் சீக்கிரம் வெடிச்சிடணும். கொஞ்சம் அடுப்பை தூண்டிக்கலாம், அது வெந்தயம் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் இது. வாசம் ஹெல்த்துக்கும் வேற நல்லது. இப்படி இப்படியெல்லாம் வெந்தயத்தை சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிக்கிறப்போ இல்லைன்னா பருப்பில் போட்டோம்னா கூட அது வந்து கெடாமையும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த 1-2 வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, இதுவே போதும். இப்போ கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ போடலாம் நல்லா, இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். நடுத்துற ரொம்ப மொத்த விதையாக இருந்ததுனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கையில் நசுக்கணும்னா நசுக்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அந்த மேலே உள்ளதை மட்டும் நல்லா இது மாதிரி கழுவிட்டு லேசாக தோலை குறைஞ்சிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு கொஞ்சமாக இதில் உப்பு போட்டு மூடி வேக வைக்கிற வேண்டியதுதான். நல்லா பிஞ்சாக இருக்கிறதுனால வெந்துடும் உப்பு. இதே தண்ணி விட்டு உப்பு வேற போட்டுக்கிறதுனால தண்ணி லேசாக லீக் ஆகி அப்படியே வெந்துடும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு வேணுங்கிற காரத்துக்கு நிறைய வேணும்னா பச்சை மிளகாய் கூட்டிக்கலாம். இது நல்லா நீட்டாக பச்சை மிளகாய், 2 மிளகாய்க்கு சமம் இது. அதை நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிடாததுனால விதையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி நல்லா 1 இன்ச்சுக்கு அளவுக்கு, இதை ரெண்டையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடணும். அரைச்சிக்கிட்டு வந்து இது 1/4 பாதம் வந்த உடனே இது அதுல போட்டுருக்கணும். அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சாச்சு, கொஞ்சம் வேக இப்போ போட்டுடலாமா? நல்லா பச்சை வாசனம் போட்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த காயில் இருக்கிற ஈர பசையும் உப்பும் போட்டதுனால அது
நல்லா பச்சை மிளகாய் இஞ்சி போடவும் நல்லா வாசமாக இருக்குது. எந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா பிஞ்சு தாயா இருக்கிறதுனால வெந்துருச்சு. கொஞ்சம் உப்பு பத்தல, தயிர்ல வேற உப்பு போடுவோம். இந்த காய்க்கும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு கப்புல தயிர் எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தா உப்பு அப்சர்வ் ஆயிடும். நல்லா வெந்துருச்சு. இது மேல வச்சுக்கோங்க. தயிர் எடுத்து பவுல்ல போட்டு ரெடியா வச்சுக்கலாம். அந்த பீட்ரூட் லேசா அந்த கட்டி கட்டியா இல்லாம மட்டும் ஆஃப் பண்ணியாச்சு. அதான் ஆறட்டுமா? வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். இது கெட்டி பாத்திரமா இருக்கிறதுனால சூட ஏறும். தயிரும் இன்னும் கூட நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா தலதலன்னு கலந்துக்கலாம். உப்பு போட்டுருக்கீங்களா? தயிர்ல உப்பு போட்டுருங்க. கொஞ்சமா இந்த பெரிய வெங்காயம் தயிர் பச்சடிக்கு போடுறது மாதிரி கொஞ்சமா மட்டும் கலந்துக்கலாம். ஓ, ஒரு கலந்து கலந்துட்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம், உப்பும் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தயிருக்கு மட்டும் வந்துடுறாங்க. இதை போட்டு ஜீரகம் மிளகு இது ஜீரகம் வெந்தயம் போட்டதுனால நல்லா வாசமாக இருக்கு. நல்லா இன்னும் கூட தயிர் ஊற்றி நமக்கு தயிர் வேணும்னா நல்ல ஃப்ளோட்டாக ஆகிறாப்புல கூட நல்லா நிறையா ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பூ கூட நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுமா? போட்டோம்னா டேஸ்டாக இருக்கும். பொல்லாங்கா எப்போதும் நம்ம வந்து பொரியல கூட்டோ செஞ்சுட்டு இருப்போம். இப்போ இது இது வந்து பூ பிசா பொல்லாங்கா தயிர் பச்சடி. ரொம்ப சுலபம், ரொம்ப சீக்கிரம் கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தி. தேங்காய் பூ போடுறாங்க, சூப்பராக இருக்கும்.
டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் அழந்தாளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க. அலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.